இங்கே சிறப்பாக உரையாற்றிய ஐயா வாவுசி அன்பு ராமலிங்கம் அவர்களே கோரியும், மதுபான கடைகளை மூட கோரியும், பெட்ரோல் டீசல் உயர்வை திருச்சி மண்ணில் மாபெரும் மாநாட்டை நம் கரை யார் கேள்வி கேட்கிறானோ அவன் அப்படியே நீங்க அழைக்கிறீங்க. தமிழகத்துக்கு என்னென்ன கேடுகள் நினைந்து கொண்டிருக்கின்றால், மது பிரச்சனை, டாஸ்மார்க்கை உடனடியாக குறைத்து விட வேண்டும், டாஸ்மார்க்கை குறைத்து விடுகிறேன் என்றுதான் நீங்கள் எல்லாம் தமிழகத்தில் இப்போது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் இந்த மத்தரமான ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் எங்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நீங்கள் ஆட்சி அரியணையில் அறம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். படிப்படியாக அந்த மதுக்கடைகளை மூடிவிடுகிறோம் என்றுதான் நீங்கள் எங்களிடம் பொய்யான தகவல்களை அளித்தீர்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்குகளை அளித்தோம். ஆனால் வாக்குகளை அளித்த பிறகு வாக்குகளை வாங்கிய அந்த அம்மையார் அவர்கள் சென்று சேர்ந்து விட்டார். போலியான நபர்கள் அம்மாவை வஞ்சனை முறையில் வஞ்சித்து சாகரித்து விட்டு நீங்கள் ஆட்சி அரியணையில் அமர்ந்து கொண்டு தமிழகத்துக்கு களங்கம் விளைவிக்கும் ஒரு ஆட்சியை, ஒரு குதிரை பேர ஆட்சியை, ஒரு ஊழலான ஆட்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சர் கவலைக்கிடமாக இருக்காங்க. ஒரு டிவி பேட்டி இல்லை, யாரையும் பார்க்க அனுமதிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வன்மையான முறையில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதற்காகத்தான் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த அம்மாவினுடைய மரணத்தில் நான் பல்வேறு கூட்டங்களில் கூறிக்கொண்டிருக்கிறேன், சூட்சமம் இருக்கிறது. அப்படி சூட்சமங்கள் அழுக்கப்பட்டால், அந்த மர்ம முடிச்சுகள் அழுக்கப்பட்டால், இப்பொழுது இருக்கும் இந்த ஊழலான ஆட்சியாளர்கள் வன்மையாக கண்டிக்கப்படுவார்கள். இருக்கிற ஒரு 150-200 கிலோமீட்டர் போயிட்டு வரத்துக்குள்ள ஒரு கார் கோயில் வந்தா அதுக்கு வந்து 400-500 வசூல் பண்றீங்களே. அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல சினிமாவில தான் பார்த்துருக்கோம். இந்த பாக்தா திருடர்கள் எல்லாம் வைமறிச்சு வைமறிச்சு வண்டிகளை கொள்ளடிப்பானுங்க. இப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா, அங்கங்க செக் போஸ்ட் போட்டு நம்மளை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. பாக்தா திருடர்கள் மீண்டும் வந்து விட்டார்கள் தமிழகத்துக்குள்ள. மருத்துவம் 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த தமிழ் மொழி, செம்மொழி. நம்முடைய மொழியே இந்த பழையெல்லாம் ரோடு சாலை ஓரத்தில் இருக்கும் அந்த விளம்பரத்துல எல்லாம் தமிழை எடுத்துட்டு இந்தியை திணிக்கிறாங்க. அந்த இந்தி வரக்கூடாது. அப்படிப்பட்ட அவர் பேசுறாரு, ஹமாரே தமிழ்நாட் கே, ஹமாரே தமிழ்நாட் கே ஜன்தா, பிஜேபி பார்ட்டிக்கோ ஹப் லோகோ ஹோட் நை தியா. இஸ்லியே தமிழ்நாடு மே ரெகினா வாலியே ஜனதா கோ, மே கபி பி அச்சா நை கருங்கோ சம்ஜே. ஏ தமிழ்நாடு ஜனதா பார்ட்டி ஹே எடப்பாடி பழனிசாமி கோ பன்னீர்செல்வம் ஹெதோ குலாம் ஜப் தப் மேரே லியே குஜா உட்டாக்கே ரகங்கே தப் தக் தமிழ்நாடு மே மூஜே கோயி குச் நை கச்சா சே. எப்ப தமிழ்நாடு மக்களே, எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு அக்கறை இல்லை, நீங்க ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கூஜா தூக்குற இந்த பழனிசாமியும் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படி ஓட்டு போட வேண்டியது தேவையில்லை.